இல்லை, உங்கள் கேள்வியிலே நம்ம ஏன் எதிர்க்கிறோம் பொருளாதார அடிப்படையில்? நீங்களே சொல்றீங்க, மேல்தட்டு மக்கள் பின்தங்கியவர்கள். பின்தங்கியவர்கள் எப்படி மேல்தட்டு மக்கள் ஆனார்கள்? அதுதான் சொல்றோம். அந்த கேள்வியிலேயே எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு. ஒரு அடிப்படை கேள்வி. இந்த தெருவில் நான் போகக்கூடாதுன்னு சொன்னது ஏழைனா இளிமகன்னா, நான் தாழ்ந்த சாதின்னு சொன்னதுனால தானே இதில் போகக்கூடாது. நீங்கள் நான் ஏழையா இல்லைன்னா, நான் இன்றைக்கி ஏழையாக இருக்கேன், பிச்சைக்காரனாக இருக்கேன், நாளைக்கு அந்தானி அம்பானி அதானியாக நான் வந்துட முடியும். ஆனாலும் நான் தாழ்த்தப்பட்டவன் தான், அம்பானி ஆனாலும். இந்த தெருவில் ஒரு உயர்ந்தவர் சாதின்னு நீங்கள் சொல்கிற ஒரு பிச்சை எடுத்தாலும் உயர்ந்த சாதிங்கிறீங்க. இதே தெருவில் நான் மாளிகை கட்டி வனக்காரனாக வாழ்ந்தாலும் நான் ஆதி இழிகுடிங்கிறீங்க. இதை எப்படி ஏற்பீங்க? ஒரு நாடு எப்படி நீ தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அங்கீகரிக்கல? உன் அரசியல் சாசனமே என்னை இவன் உயர்ந்த குடி தாழ்ந்த குடி இவனுக்கு அது சொல்வதே தவறா இருக்குல்ல. முதல்ல அதை கிழிச்சிடு, அப்புறம் எல்லாரும் சமமாக பேசுவோம். சமூக விடுதலையே அறிவிச்சிரு. ஒரே நாளில் மது இல்லைன்னு இல்லை, ஒரே நாளில் பணம் செல்லாத நீங்களே, அது ஒரே மாதிரி மது இல்லை, சாதி இல்லை, தேசத்தில் எல்லாரும் சமம். என் தேசத்தின் குடிகளில் ஏற்றது அளவு இல்லைன்னு சொல்லுங்கள். அப்புறம் பொருளாதார அடிப்படைக்கு வாங்க, வர்க்க விடுதலைக்கு வாங்க, நாங்கள் ஏற்கிறோம். அதனால் அதை வந்து ஏற்க முடியாது. அதனால் நிர்பந்திச்சாலும் அதையும் ஏற்க முடியாது. ஒருவேளை ஆளுநர் 7.5 விழுக்காடை வந்து பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு ஏற்கனவுன்னு நிர்பந்தத்தை கொடுத்தால் அதை ஏற்க முடியாது. இப்போ ஒன்று நான் கேட்குறேன், நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை விடுங்க. எங்களை போல ஒருத்தர் வந்து இப்போ நானே வந்துட்டேன், வந்துட்டேன். இப்போ நான் ஒரு சட்டம் ஏற்றேன், எல்லா சாதிகளும் அர்ச்சனை ஆகலாம் அப்படின்னு முன்னகர்த்துறேன். 7 பேர் விடுதலைக்கு நான் கேட்டு ஒரு முன்னகர்த்துறேன். இப்போ ஒவ்வொரு முன்னகர்வையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மத்திய அரசு அது மதிக்க தேவையில்லைன்னு. 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை சட்டத்தை வரைஞ்சி நாங்கள் அனுப்பும்போது அதை நீ மதிக்க தேவையில்லைன்னா, நீ கொண்டு வர்ற நீட்டையும் நீ கொண்டு வர இந்த 50 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு இல்லைங்கிற இந்த சட்டத்தை நான் ஏன் மதிக்கணும்? நான் ஏன் மதிக்கணும்? முதல்ல மத்தியில் ஒரு ஆட்சி எதுக்கு? யார் என்னோட வாதிடு? இந்தியாவில் மத்தியில் ஒரு அரசு எதுக்கு? என் வீடு இது நான் பார்த்துக்கிறேன், இவர் வீடு அது ஆந்திராவில் அவர் பார்த்துக்கிறாரு, இவர் வீடு இல்லை, எல்லாருக்கும் தனித்தனியாக அப்பையும் இருக்கும்போது பொதுவாக ஒரு அப்பையும் வச்சுக்கிறோம்னா அசிங்கம் அல்ல. உனக்கு எதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வச்சு கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கையாட்டுறதுக்கா? எதுக்கு? என் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களே, என்னவா திருப்பி தந்த? என்ன ஒரு நலத்திட்டம் நீ செஞ்சீங்க? அதுதான் இல்லை, அதை எதிர்த்து தான் போராடுறோம், அதை எதிர்த்து தான் போராடுறோம் நாங்கள். அது வந்து இப்போ அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த மௌனம், இந்த பொறுமை, இது வந்து அமைதியாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து அதை அங்கீகரிச்சுக்கிறது, அதை ஏற்றுக்கிறதுன்ற அர்த்தம் இல்லை. கனண்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு நாள் வெடிக்கும் போது இவர்கள் எங்கே இருப்பார்கள் பார்க்குறீங்களோட? இந்த எல்லாம் மோடியை செருப்பு கட்டி அடிக்கிறது, தீ வச்சு கொளுத்துறதை பார்க்குறீங்கல்ல? அது நாடங்களும் நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி பண்ணணும். அது வந்து சரிதான், அதை வந்து அவரால் முடிஞ்ச நிர்பந்தத்தை கொடுக்குறாரு அவர். அப்படின்னா பல காலத்தில் இவங்களே வெளியில் வந்திருக்கணும். இப்போ நீட்டை அவங்க தான் கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஜிஎஸ்டி எல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இவரை குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் கூட்டி பண்டிகளையும் காங்கிரஸ் கூட்டியில் இருந்து அவர் வெளியில் வந்துட்டால் நம்ம ஐயா எடப்பாடி சொல்லி நீங்கள் வெளியில் வந்துங்கன்னு சொல்லலாம். அவர் இன்னும் அந்த அதே காங்கிரஸை பிடிச்சி நம்ம இனப்படுகொலை செய்த காங்கிரஸை, நீட்டை கொண்டு வந்தவர்களை, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தவர்களை, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தவர்களை, எல்லா நீங்கள் எந்த ஒன்றுக்கும் வேற எங்கே இருக்குது? சிஏயே கொண்டு வந்தது யார்? என்ஐஏ கொண்டு வந்தது யார்? நீங்கள் சொல்லுங்கள் கொண்டு வந்தது யார்? எல்லா அவர்கள் தான். அப்போ அதையெல்லாம் எதிர்த்து போராடுற நம்ம சிசிவிங்களை வச்சுக்கிட்டு பெரிய தர தள்ளிப்போங்க அப்படின்னா சொல்லியிருக்கல. இது எப்படி அது அவரால் ஒரு அரசியலாக ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாரு. அது நடக்குமா நடக்காதாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும், வெளியே நம்ம சொல்ல முடியும்.